ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் ஸ்கோப் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸ் சர்வேங்கிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நமக்கு சிலபஸில் கவர் ஆயிரும் ஜிஏஎஸ் ஜிபிஎஸ் ரிமோட் சென்சிங் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் இது ரிலேட்டடாக வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்இஏ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸ் எஸ்எஸ்எஸ்இ இந்த எல்லா எக்ஸாமுக்குமே வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட் கொஸ்டின் இடிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இடிஎமோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் ஆப்ஷன் ஏஇஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா இதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டுன்னு ஒரு சில புக்ஸில் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை யூஸ் பண்ணி டூ பாயிண்ட்ஸுக்கு இடையிலான டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம் ஓகேவா இப்போ ஏ ஒரு பாயிண்டில் நான் ட்ரைபேடை வச்சு அதுக்கு மேலே இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இன்னொரு பாயிண்டில் ஒரு ஒயிட் வால் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ப்ரிசமை நான் எடுத்துக்கிறேன் இப்போ நான் இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கேருந்து வேவ்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பீடில் ப்ராபகேட் ஆகி அங்கே இருக்க ஒயிட் சர்ஃபேஸ் வால்லையோ இல்லைனா எந்த பாயிண்டில் எனக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த பாய் அங்கே வச்சுருக்க ப்ரிசம்லேயோ பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி எனக்கு இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் ஓகேவா அப்போது அந்த வேவ்ஸ் வந்து இங்கேருந்து ப்ராபகேட் ஆகி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி ரிசீவ் ஆகிற டைம் வந்து எனக்கு தெரியணும் ஓகேவா அந்த டைம் டேக்கனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெல்லாசிட்டி இன்டு டைம் அதை யூஸ் பண்ணி நான் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கே வேவ்ஸ் வந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் இங்கே நமக்கு டூ வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஒன்று வந்து ப்ராபகேட் ஆகி போகிற வேவ் இன்னொன்று வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வர வேவ்ஸ் நமக்கு ஏ டூ பி பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தெரியணுன்னா நம்ம டூ வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால வெலாசிட்டி இன்டு டைம் டிவைடட் பை டூ போட்டோம்னா நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் ஓகேவா இப்போது டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஓகேவா கம்மியான டைமில் போயிட்டு திருப்பி வருதுன்னா நம்மளால் அந்த டிஸ்டன்ஸை வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியாது அதுக்காக நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதாவது வேவ் லெந்தை யூஸ் பண்ணி வேவ் லெந்தை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம் அதுக்கான ஃபார்ம்லா கொடுத்துருக்காங்க லேம்டாங்கிறது வேவ் லேந்து வேவ் என்னென்னா ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் இடையில் உள்ள நீளத்தை தான் சொல்லுவோம் ஓகேவா அதாவது ஒரு வேங்கிறது மேலே போய்ட்டு கீழே வர்றது ஓகேவா அந்த ஒரு வேவ் கம்ப்ளீட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வேவ்லேருந்துன்னு சொல்லுவோம் ஓகேவா இன்னொரு டேம் தெரியணும் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சினா என்னென்னா ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் ஓகேவா ஆம்ப்டியூடுங்கிறது அதோடய ஹைட்டை தான் நம்ம வந்து ஒரு வேவோட ஹைட்டை வந்து ஆம்ப்டியூட் டியூ ஈடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு சில டைப்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே வந்து மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் வந்து டெலிடோமீட்டர் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம் விசிபிள் லைட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் ஜியோடி மீட்டர் இன்ஃப்ராய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை வந்து இன்ஃபராய்ட் வேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர் மெஷர் பண்ணுவோம் டிஸ்டோமெட் இது வந்து மாடர்ன் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷமன் சொல்லலாம் ஓகேவா இது இது வந்து ஆம்பிடியூட் மாடுலேட்டர் இதை யூஸ் பண்ணி டூ டு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ரிலேட்டடாக வரலாம் ஸோ தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பை

ஓகேவா ஆம்பிளிடியூட்கிறது அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் அதோட ஹைட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்லிட்டியூட் சொல்லுவோம் ஓகேவா இன் எலக்ட்ரோமேக்னடிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் கம்ப்ளீட்டட் பை பேபி ஒன் செகண்ட் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஃப்ரீக்வன்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் டைப் ஆஃப் லைட் யூஸ்வலி சென்ட் அவுட் ஃப்ரம் அ மாடர்ன் கீடியம் இன்ஸ்ட்ரூமெண்ட் இஸ் இன்ஃப்ரா ரெட் ரைஸ் ஓகேவா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இன்ஃப்ரா ரெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம மாடர்ன் இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம் ஓகேவா மாடர்ன் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் சொல்லுவோம் இங்கே வந்து நம்ம எலக் இன்ஃப்ரா ரெட் ரேஸை வந்து பாஸ் பண்ணி டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணோம் ரெண்டு பாயிண்ட்டு கிடையிலான டிஸ்டன்ஸை வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸை பாஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் த டைப் ஆஃப் லைட் யூஸ்வலி சென்ட் அவுட் ஃப்ரம் அ மாடர்ன் இடிஎம் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் டெலுரோமீட்டர் இஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் இடிஎம் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டோட டைப்ஸில் வந்து நம்ம டெலுரோமீட்டரை எதில் பார்த்துருந்தோம் மைக்ரோவேவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்துருப்போம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் இடிஎம் நெக்ஸ்டு டோட்டல் ஸ்டேஷன் ரிலேட்டடான கொஷின் பார்த்துடலாம் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் காமன்லி யூஸ்ட் இன் மாடர்ன் சர்வேயிங் ஆப்ஷன் சி இஸ் தரைட் ஆன்சர் டோட்டல் ஸ்டேஷன் ஓகேவா டோட்டல் ஸ்டேஷன்ங்கிறது இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் தியோடலைட் அண்ட் இடிஎம் எலக்ட்ரானிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம வேர்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் கரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வேர்ட்டிக்கல் ஆங்கிள் கரிசாண்டல் ஆங்கில் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ இதை எப்படியும் சொல்லலாம்னா எலக்ட்ரானிக் டேக்கியோமீட்டர்னு சொல்லலாம் ஓகேவா முன்னாலையில் நம்ம செயின் ஆர் டேப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் லெந்தை யூஸ் மெஷர் பண்ணுறதுக்கு அதே இது ஒரு ரோட் லெவல் ரோட் சர்ஃபேஸ்ன்னு வரும்போது அங்கே ரைஸ் அண்ட் ஃபாலை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டம்பி லெவல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டோட்டல் ஸ்டேஷனை தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க இதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம் அதே நேரத்தில் அதோடய அக்யூரஸி லெவலும் ரொம்ப அதிகம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் யூனிட் இன்ஸ் டோட்டல் ஸ்டேஷன் ப்ராசஸ் டேட்டா காம்போனண்ட் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் ஃபோர் காம்போனன்ட்ஸ் இருக்குது டேட்டா கலெக்டர் டேட்டா ஸ்டோரேஜ் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் ப்ரிசம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க விச் யூனிட் இன்ஸ் டோட்டல் ஸ்டேஷன் ப்ராசஸ் டேட்டா டேட்டா எல்லாம் எது ப்ராசஸ் பண்ணோன்னா மைக்ரோ ப்ராசஸர் தான் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் மைக்ரோ ப்ராசஸர் ஓகேவா விச் யூனிட் இன் டோட்டல் ஸ்டேஷன் ப்ராசஸஸ் டேட்டா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் மைக்ரோ ப்ராசஸர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமெந்த ஃபாலோயிங் டோட்டல் ஸ்டேஷன் டஸ் நாட் டேரக்ட்லி மெஷர் டோட்டல் ஸ்டேஷனை நம்ம யூஸ் பண்ணி டேரக்டாக எந்த மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் லெவல் டிஃப்ரென்ஸ் ஓகேவா டோட்டல் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வெர்டிகல் லேங்கல் ஹரிசாண்டல் லேங்கல் ஸ்லோப் டிஸ்டன்ஸ் இது எல்லாமே டேரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் டோட்டல் ஸ்டேஷனில் நம்ம ஹரிஜனல் வேர்ட்டிக்கல் ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவோம் ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம் இதோட அக்யூரசி லெவலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹரிஜினல் அண்ட் வேர்ட்டிகல் ஆங்கிள்ஸில் இதோட அக்யூரசி லெவல் ஒன் செகண்ட் ஓகேவா இது வந்து ஹை அக்யூரசி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் செகண்ட் நார்மலாக சொல்லலாம் ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு இதோட அக்யுரசி லெவல் எவ்வளோ த்ரீ எம் ஓகேவா இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம் அமங் த ஃபாலோயிங் டோட்டல் ஸ்டேஷன் டஸ் நாட் டேரக்ட்லி மெஷர் லெவல் டிஃபரன்ஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாய்ஸ் கம்யூனிகேஷன் மவுண்டட் த டோட்டர் ஸ்டேஷன் ஜியோட்ரானிக்ஸ் யூனிகாம் டோட்டர் ஸ்டேஷனில் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டேஷன் பாயிண்ட்லேருந்து பிரிசம்க்கு வந்து நம்ம கொண்டு போய்றதுக்காக கம்யூனிகேஷன் டிவைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அந்த டிவைஸை தான் நம்ம ஜியட்ரானிக்ஸ் யூனிகாம்னு சொல்லுவோம் இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டிவைஸ் விச் டிரான்ஸ்மிட் ஸ்பீச் ஃப்ரம் இன்ஸ்ட்ரூமென்ட் டு பிரிஸாம் ஓகேவா வாய்ஸ் கம்யூனிகேஷன் மவுண்டட் ஆன் த டோட்டல் ஸ்டேஷன் இஸ் ஜியோட்ரானிக் யூனிகாம் இன்னொரு இம்பார்ட்டண்டான டேர்ம் தெரிஞ்சுக்கணும் லூமி கேட் ஆர் ட்ராக் லைட் ஓகேவா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அங்கே டோட்டல் ஸ்டேஷனை வச்சிருப்போம் இன்னொரு பாயிண்ட்ல வந்து நம்ம பிரிசமை வந்து பிடிச்சிருப்போம் ஓகேவா இப்போ இந்த பிரிசம் வந்து டோட்டல் ஸ்டேஷன்லேருந்து பார்க்கும்போது கரெக்டான ட்ராக்ல இருக்கிறதா அதை நம்ம பார்க்கறதுக்காக தான் லூமி கேட் அந்த லைட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறோம் இங்கே ரெட் லைட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுறது மூவ் பண்ணணும் அதை க டினோட் பண்ணுது க்ரீன் லைட்டுங்கிறது லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணணுங்கிறத காமிக்குது ஒயிட் லைனில் வந்து இந்த ட்ராக்கிங் லைன்லேயே இருக்குது கரெக்டான பொசிஷனில் நம்ம பிரசமம் வந்து பிடிச்சிருக்கும் அதை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த ஒயிட் லைட் ஓகேவா ரெட்ரோஃபிக்டர்ஸ் ஓகேவா இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டேஷன்லேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ப்ரிசம் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஓகேவா அதாவது இங்கேயிருந்து வேவ்ஸ் பாஸ் ஆகி அங்கேயிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அதை வச்சு தான் நம்ம நல்லா டிஸ்டன்ஸையோ ஆங்கிள்ஸையோ மிஷப் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ரெட்ரோஃபெக்டர்ங்கிறது கார்னர் க்யூப் பிரசம்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் டோட்டல் ஸ்டேஷனில் ஃபோர் காம்போனன்ட்ஸ் மட்டும் பார்த்துருந்தோம் டேட்டா கலெக்டர் டேட்டா ஸ்டோரேஜ் அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் இதை பற்றி பார்த்துருந்தோம் ரிமைனிங் இருக்க காம்போனன்ட்ஸும் ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா இந்த நாலு ரிலேட்டடாக மேபி கொஸ்டின்ஸ் வரலாம் வாய்ஸ் கம்யூனிகேஷன் மவுண்டட் ஆன்த டோட்டல் ஸ்டேஷன் இஸ் ஜியோட்ரானிக் யூனிகாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எரர்ஸ் இன் டோட்டல் ஸ்டேஷன் ஓகேவா இது ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்கலாம் இப்போ என்னென்ன எரர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் டில்டிங் ஆக்சிஸ் எரர் ஆக்சிஸ் டு த ட டோட்டல் ஸ்டேஷன் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு த வர்ட்டிகல் ஆக்சஸ் வர்டிக்கல் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக இல்லைனா டில்டிங் ஆக்சிஸ் எரர் வந்து அக்யூர் ஆகலாம் ஹரிசான்டல் காலிமேஷன் எரர் ஓகேப்பா இது வந்து லைன் ஆஃப் சைட் வந்து கரெக்டாக இல்லைன்னா வரக்கூடிய இரர் தான் ஹரிசானல் காலிமேஷன் எரர்ன்னு சொல்லுவோம் தட் இஸ் லைன் ஆஃப் சைட் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு த ட டில்டிங் ஆக்சிஸ் டில்டிங் ஆக்சிஸ்க்கு வந்து அதாவது தியோடலைட் ஆக்சிஸுக்கு வந்து அந்த லைன் ஆஃப் சைட் வந்து பர்பண்டிகுலராக இல்லைனா ஹரிசான்டல் காலிமேஷன் எரர் வந்து அக்யூர் ஆகலாம் பாயிண்டிங் எரர்ங்கிறத நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணாமல் ஓகே வரக்கூடிய எரரில் தான் வந்து பாயிண்டிங் எரர்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ஜீரோ எரர் இஸ் அ கான்ஸ்டன்ட் எரர் இன் ஆல் லீனியர் மெஷர்மெண்ட் எல்லா லீனியர் மெஷர்மெண்ட்லேயும் ஒரு எரர் இருக்கும் இஸ் அ கான்ஸ்டன்ட் எரர் ஓகேவா இது ரிலேட்டடாகவும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் இந்த டோட்டல் ஸ்டேஷன் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எரர் இன் independent of the distance measured option b is the right answer zero error okay it's a constant error in all the linear measurement in a total station the first part of the distance error independent of the distance measured is option b is the right answer zero error next question the error in total station such that the tilting axis is not perpendicular to the vertical axis okay but tilting axis is not, per not perpendicular to the vertical axis அப்போது என்ன இரர் ரக்கர் ஆகும் ட்ரில்டிங் ஆக்சிஸ் எரர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் லைன் ஆஃப் சைட் எரங்கிறது அந்த லைன் ஆஃப் சைட் ட்ரில்டிங் ஆக்சிஸுக்கு பர்பண்டிகுலராக இல்லைனா வரக்கூடிய இரரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் லைன் ஆஃப் சைட் எரர் ஆர் காலிமேஷன் எரர்ன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் டோட்டல் ஸ்டேஷன் த இன்ஸ்ட்ரூமெண்ட் நாட் ஃபர்ம்லி ஹெல்ட் ஆன் த ட ட்ரைபாட் ஹேட் த எர் இன்ட்ரடியூஸ்ட் இஸ் ஸ்லிப் ஓகே ட்ரைபாடில் வந்து டோட்டல் ஸ்டேஷனில் நம்ம கரெக்டாக வைக்கலேன வரக்கூடிய எரரை தான் என்ன சொல்லுவோம்னா ஸ்லிப்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் எலக்ட்ரானிக் சர்வே இன்ஸ்ட்ரூமென்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரேசஸ் சென்ட்ரிங் டேஸ் இஸ் யூஸ்டு ஆப்டிகல் பிளம்பர்ட் இஸ் யூஸ்டு ஓகேவா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்டிகல் பிளம்பர் தியோடனேட்லாம் நம்ம பிளம்பர் யூஸ் பண்ணி சென்ட்ரிங் பண்ணுவோம்ல ஓகேவா இங்கே வந்து ஆப்டிகல் பிளம்பட் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இன் எலக்ட்ரானிக் சர்வே இன்ஸ்ட்ரூமென்ட் அதாவது டோட்டல் ஸ்டேஷனில் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிரேசிஸ் சென்ட்ரிங் டேஷ் இஸ் யூஸ்ட் ஆப்டிகல் பிளம்மெட் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஐஎஸ் ஜெஸ் டீல்ஸ் வித் விச் டேட்டா ஓகேவா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதில் எந்த டேட்டாஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம்னா ஸ்பேஷியல் டேட்டா ஆப்ஷன் ஏஇஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதான் அதோட அப்ரிவியேஷன் இதுவும் கொஷினாக கேட்குறான் சிஸ்டம் டிசைன் டு கேப்சர் ஸ்டோர் அனலைஸ் அண்ட் ப்ரெசன்ட் ஆல் த ஜியோகிராஃபிக்கல் டேட்டா எடத்தோடய ஃபீச்சர்ஸை சேட்டலைட் மூலமாக நம்ம கேப்சர் பண்ணி அதை அது வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அதை சென்ட் பண்ணோம் அந்த டேட்டாஸை எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஜியோகிராஃபிக்கல் அந்த டேட்டாஸை எல்லாத்தையும் ஒரு மேப்பாவோ இல்லை நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது தான் நம்ம ஜியோக்ராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்கிறோம் த சன்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் வித்வுட் பீங் இன் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித்ம் ஒரு ஆப்ஜெக்ட்டை பற்றியான இன்ஃபர்மேஷனை தொலைவில் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் ரிமோட் சென்சிங் சொல்லுவோம் ஆப்ஷன் ஏஸ் தான் ரைட் ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவி இருக்குனா டிவி டிவிக்கு வந்து நம்ம ரிமோட் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் இப்போ சேனல் மாற்றணும்னா சேனல் மாற்றிக்கலாம் இல்லைனா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதை யூஸ் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவும் கம்மி பண்ணும் இதே மாதிரி தான் ஓகேவா இப்போ இடத்துல இருக்க நேச்சுரல் ஃபீச்சர்ஸையோ இல்லைனா ஏதாவது ஃப்ளட் வந்துச்சுன்னா அதோட கண்டிஷன்ஸையோ கிளைமேட்டிக் கண்டிஷனையோ இது எல்லாத்தையுமே வந்து தொலைவில் இருக்க சேட்டலைட்ஸ் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி அதை வந்து அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிப்போம் இதை தான் ரிமோட் சென்சிங் சொல்லுவோம் ஓகேவா இதில் டூ டைப்ஸ் இருக்குது ரிமோட் சென்சிங்கில் டூ டைப்ஸ் இருக்குது பேசிவ் ரிமோட் சென்சிங் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் பேசிவ் ரிமோட் சென்சிங்கில் சோர்ஸ் பார்த்திங்கன்னா சன் தான் சன்லேந்து சன்லேந்து வர ரேஸ் வந்து எத்த மேலே பட்டு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற சிக்னல்ஸை எல்லாத்தையுமே சேட்டலைட் வந்து கேதர் பண்ணி அதில் தேவையான சிக்னல்ஸை மட்டும் நம்ம கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணோம் அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனையோ இல்லை மேப்பாக வேணும்னா மேப்பாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணி எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா இது வந்து பேசி ரிமோட் சென்சிங் சன் வந்து நமக்கு மார்னிங் மட்டும்தான் இருக்கும் ஸோ டே டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்க முடியும் இதே இது ஆக்டிவ் ரிமோட் சென்சிங்கில் நம்ம சேட்டலைட்டே சம் சிக்னல்ஸை பாஸ் பண்ணும் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சிக்னல்ஸ் வந்து திருப்பி கேதர் பண்ணி அதை வந்து கிரவுண்ட் சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிற சிக்னல்ஸை வந்து சேட்டலைட் கேதர் பண்ணி அதை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணும் அங்கேருந்து நம்ம தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நம்ம ரிமோட் சென்சிங்கில் ஆக்டிவ் ரிமோட் சென்சிங் பேசிவ் ரிமோட் சென்சி ஓகேவா ரெண்டு பார்த்துருக்கோம் பேசிவில வந்து சன் தான் சோஸ் ஆக்டிவில வந்து சேட்டலைட்டு சம் சிக்னல்ஸை பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகிற சிக்னல்ஸை வச்சு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிப்போம் ஓகேவா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் கிளைமேட்டிக் சேஞ்சை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சரே ஏரியாஸ் எங்கேலாம் இருக்குது அதை ப்ரெடிக் பண்ணுறதுக்கு ஃப்ளட்டை ஒரு ஏரியாவில் ஃப்ளட் ஆகிடுச்சுன்னா அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு மேப்பிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரிமோட் சென்சிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டாபிக் ஜிபிஎஸ் Positioning System. சிஸ்டம் எல்லாரோட முபையில்லையும் இந்த சிஸ்டம் இருக்கும் space-based ஸ்பேஸ் system நேவிகேஷன் சிஸ்டம் தட் ப்ரொவைட்ஸ் time அண்ட் டைம் இன்ஃபர்மேஷன் weather ஆல் வெதர் கண்டிஷன் எனிவேர் near the earth. நம்ம எத்தில் எந்த பலையில் எந்த டைமில் இருக்கும் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் தான் ஜிபிஎஸ் ஓகேவா இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா யூஎஸ் military, அவங்களோட மில்ட்ரி பர்பஸ்க்காக இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சிக்ஸ் ஆர்பிட்டில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் வந்து ஃபோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க இடத்துலேருந்து இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தான் சேட்டிலட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் நாலு சேட்டலைட்ஸ் வச்சுருப்பாங்க மொத்தமாக ஆறு ஆர்பிட்டில் இருபத்தி நாலு சேட்டலைட்ஸ் இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம துல்லியமாக ஒருத்தர் ஒரு இடத்துல எந்த டைமில் எப்போ இருந்தாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்போது எடத்துலேயே ஒரு வெஹிக்கல் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு சேட்டலைட் என்ன பண்ணுன்னா எந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறதும் காமிக்கிறோம் இன்னொரு சேட்டிலைட்டும் அதோடய சிக்னல்ஸை எடுத்து பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரெண்டு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுற அந்த அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த வெஹிக்கிள் இருக்கிறங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இன்னொரு சேட்டலைட்ஸும் அதோட சிக்னல்ஸை கேதர் பண்ணி பண்ணும்போது அந்த வெஹிக்கிள் வந்து எந்த பிளேஸில் இருக்குங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஃபோர்த்து சேட்டலைட் மூலமாக என்ன பண்ணோம்னா எவ்வளோ டெப்த்தில் எந்த டெ எவ்வளோ எந்த டைமில் அந்த வெஹிக்கிள் அந்த பிளேஸில் இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து இந்த ஃபோர் சேட்டலைட்ஸ் மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ ரிமோட் சென்சிங்னா என்ன ஜிஏஎஸ்னா என்ன ஜிபிஎஸ்னா என்ன இடி எலக்ட்ரோ மேக்னடிக் டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்டாக என்ன எல்லாமே பார்த்துட்டோம் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டோட்டல் ஸ்டேஷனில் டில்டிங் ஆக்சஸ் ஏரார் அதுக்கப்புறமா லைன் ஆஃப் சைட் எரர் ஓகேவா ரெண்டுத்துக்கான பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்